மாவட்ட தன்னுடைய அனைத்து தொகுதிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கோயம்புத்தூர் சிட்கோ கோயம்புத்தூரினுடைய பல்வேறு சிறு தொழில் அமைப்புகளினுடைய நிர்வாகிகளே, மேடையின் முன்புறத்திலே அமர்ந்திருக்கிற கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிற சிறு தொழில் அதிபர்களே, அனைத்து தொழில் புரிவோருக்கும் மேடையில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் மேடையினுடைய உங்களுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்கி கொள்கிறேன். உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு தீர்ந்துருச்சு. ஏன்னு கேட்டா எனக்கு கரண்டே வேண்டாம்னு எழுதி கொடுத்து ரெண்டு லைனை கட் பண்ணிட்டு போயிட்டார். புனியமுத்தூர்ல ஒரு ஃபேக்டரியில 1964 என்னுடைய பாதங்களை எங்க மாமனார் வாங்கின சர்வீஸ் தொடர்ந்து அது எங்க மாமியார் பேருக்கு மாறி என் பேருக்கு மாறி ஓட்டிட்டு இருந்தோம். எனக்கு அழைப்பு வைக்க வந்தே சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் ஏன்னு கேட்டாங்க, என் சர்வீஸே நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன். அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலாக இந்த மின் இணைப்பு துண்டித்து காட்சி எடுக்கப்பட்டு விட்டது. குனியமுத்தூர்ல வடசித்தூர் தொழிற்சாலையிலேயே ஒரு லைனை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன், அதையும் கழிச்சிட்டு போக சொல்லி நான் வேகப்படுத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா தொழில் செய்து நஷ்டப்படுறதை விட தொழில் செய்யாமல் இருப்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஜெயகாந்தன் சொன்னது மாற யாருக்காக அழுதார் என்று சொன்னதைப் போல நாம் யாருக்காக உழைக்கிறோம் என்று தெரியாமல் வட மாநிலங்களிலிருந்து வந்து தொழிலாளர் இங்கு வர்றாங்க, வந்து இறங்குறாங்க, அட்வான்ஸ் வாங்குறாங்க, வேலை செய்யறாங்க, அவன் பாட்டில் சொல்லாம ரயிலேறி ஊருக்கு போயிடறான். நம்ம கணக்கெழுதி வச்சுட்டு அவன் ஆதார் கார்டை வச்சுட்டு அவனுக்கு போன் பண்ணா அவன் ட்ரெயினில் போகும்போது நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியாக தேய்ந்து தேய்ந்து தொழிலை நடத்துவதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த மின்சார கட்டணம் மட்டுமல்ல, அனைத்து வகையிலும் ஆட்சியாளர்கள் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் திருந்தாவிட்டால் தொழில் செய்வது ரொம்பவும் கஷ்டம். படியிழக்கிற பெருமாளாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஆனால் பெற்றுக்கொள்கிறவர்கள் உங்களிடத்தில் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், உண்மையிலேயே நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாங்கள் அரசியல் பேசுறதுக்கு இங்கே வரல, உங்களோட துகை உங்களுடைய துயரத்தில் பங்கேற்பதற்காக வந்தவர்கள். முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தென்னைநார் தொழில் தான் எனக்கு முக்கியமானது. பொள்ளாச்சி வட்டாரத்தில் இருக்கிற ஒரே சிறு தொழில் தென்னைநார் தொழில், தென்னை பித்துக்கட்டி உற்பத்தி செய்வது. இந்த தொழில் எல்லாம் முன்னோடியாக பொள்ளாச்சி சிறப்பாக இருந்தது, வளர்ந்து வந்தது. ஆண்டுக்கு 5000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி மூலம் வருமானம் ஈட்டி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மிக 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 மோசமாக இருக்கிறது. பெரும்பாலான தொழிற்சாலைகள் பல இரும்புக்கு கலத்தி விற்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. முக்கியமான தொழிற்சாலைகள் பல இரும்பு கழித்து வித்தே போட்டாங்க. கடன் கட்ட முடியாமல் பேங்க்காரர்களுடைய மிரட்டல் ஒரு வாக்கில், தனியார்கிட்ட வாங்கின கடன் வட்டி ஒரு வாக்கில், சிறு தொழில் அதிபர்கள் தென்னை நார் தொழில் அதிபர்கள் தென்னை பித்துக்கட்டி உற்பத்தி செய்வர்கள் எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தினுடைய பொருளாதாரம், கிராம பொருளாதாரம், விவசாயம் சார்ந்த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் உடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. இதில் இந்த மின்சார கட்டணமும் சேர்ந்து ரொம்பவும் பாதிப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவதற்கு உங்களை உணர்ந்த, உங்களுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்த ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக விரைவில் அமையும். அமைப்பதற்கான முயற்சியிலே நாங்கள் கோவை மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே நம்முடைய அருமை சகோதரர் வேலுமணி அவர்களுடைய தலைமையிலே ஈடுபட்டிருக்கிறோம். அது என்னன்னா, காலதாமதமாகி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அமைஞ்சா நீங்களும் இல்லாத போய்விடுவீர்கள், நாங்கள் அதற்கு பிறகு அது அமைந்தால் சரியாக இருக்காது, விரைவில் அந்த மாற்றத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முஸ்தீப்பு வேகம். அதற்கான சட்டம் இடம் கொடுக்குமானால் நிச்சயமாக எப்போது பெட்டி வைத்தாலும் இவர்கள் காலி, நாங்கள் வருவோம், உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், உங்களை அணிதினமும் நீங்கள் வேலுமணி அவர்களை சந்திக்கலாம், எங்களை சந்திக்கலாம், உங்கள் கோரிக்கைகளை சொல்லலாம், நிச்சயமாக நாங்கள் காது குளிர கேட்டு அதை நிறைவேற்றி தருவோம் என்று உறுதி கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தான் நான்